அனைவருக்கும் வணக்கம். கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான்கிறது நம்மளோட முன்னோர்களோட கருத்து. இந்த கருத்து 100க்கு 100 உண்மைதாங்க. நம்ம பலதரப்பட்ட நூல்களை கற்பது மூலமாக சிறந்த அறிஞர்களாக முடியும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் கிடைக்குது. அத்தனை புக்ஸையும் ஒருத்தரே வாங்க முடியுங்கிறது பாசிபிள் கண்டிப்பாக இல்லை. இந்த சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஒரே வழியாக அமைஞ்சது தான் நூலகம். இந்த நூலகங்களுக்கு சென்று பலதரப்பட்ட நூல்களை நம்ம கற்பது மூலமாக நிறைய பயன்பாடு நம்மளுக்கு இருக்குது. இந்த நூலகத்தோட வரலாறு, இந்த நூலகம் எப்படி உருவாச்சு, யார் உருவாக்கினா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்திலேயே முதல் முதல்ல மெசபடோமியர்கள் தாங்க நூலகங்கிற அமைப்பை கிமு 2600 வருஷங்களுக்கு முன்னாடியே தோற்று வச்சுருக்காங்க. அப்போ இருந்த ஆசிரிய பேரரசின் நிர்வாகத்துறையில் ஏற்பட்ட குளறுபடியினால தான் அப்போதுள்ள ஆசிரிய பேரரசு சென்னச்செரீபுங்கிறவர் அரசாங்கத்தோட முக்கிய ஆவணங்களை வந்து களிமண் தகடுகளில் எழுதி சூளைகளில் சுட்டு அதை காய வச்சு பாதுகாப்பாக வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாளடைவில் அரசாணைகள், அரசாங்க ஒப்பந்தங்கள், அரசாங்க கடிதங்கள், அரசு உளவாளிகள் மூலமாக வரும் உளவு அறிக்கைகள், அரசு கருவூலங்களிலையும் கோயில் கருவறையிலையும் வச்சு பாதுகாத்து வந்தாங்க. நாளடைவில் மருத்துவ குறிப்புகள், சமய நூல்கள், இந்த மாதிரியான புக்ஸும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. கிமு 7ஆம் நூற்றாண்டில் இக்களிமண் தகடு எண்ணிக்கை வந்து 30,000 தாண்டியிருக்கு. அதனால் அப்போ இருக்க அசிரிய பேரரசின் கடைசி அரசர் அசுர் பாணிபல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 30,000 களிமண் தகடுகளையும் வெவ்வேறு இடத்துல வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அசிரியாவோட தலைநகர் நினிவேல அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை துறைவாரியாக பிரித்து அடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இதுதான் நம்மளோட உலகத்திலேயே முதல் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலகத்தை சார் அஸ்டின் ஹென்ரி லயார்டுங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் தான் 1849 கண்டுபிடிக்கிறாரு. இந்த நூலகத்தை ராயல் லைப்ரரி ஆஃப் அசுர் பாணிபல்னு சொல்கிறாங்க. இந்த நூலகத்தை பற்றி கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் கிமு 356 நேரில் சென்று பார்க்குறாரு. அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணார்னா, அசுர்பாணியில் இருக்கிற லைப்ரரியை விட பிரம்மாண்டமான லைப்ரரியை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் எகிப்தியர்கள் எழுதி வந்த பேப்பரஸ் தாள்களை அலெக்சாண்டர் நூல்களாக அமைத்து பயன்படுத்தி கல்வி, இலக்கியம், கணிதம், அறிவியல், மருத்துவம் ஆகிய துறைகளிலிருந்து சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பேப்பரஸ் தாள்களில் எழுதப்பட்டது. பேப்பரஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடினமான காகிதத்தை ஒத்த ஒரு பொருள். இது பண்டைய காலங்களில் எழுத்து மேற்பரப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் பணிகள் தொடங்கிய சிறிது காலத்திலேயே இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனதுனால அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டோலோமி 1ங்கிறவர் அந்த பணியை முன்ன நின்று செஞ்சு நிறைவு செஞ்சுருக்காரு. கிமு 300 அலெக்சாண்டிரியா நகரில் 700,000 அதிகமான பேப்பரஸ் தாள்கள் கொண்ட முதல் பொது நூலகம்னா அது இதுதான். இந்த லைப்ரரியை ராயல் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. இந்த நூலகம் வந்து காலப்போக்கில் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. கிபி 642 முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு கிபி 1400 இந்த ஆக்ஸ்போர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இந்த நூலகத்தோட அருமையை தெரிஞ்சு அவங்களோட வளாகங்கள்லேயே வந்து நூலகத்தை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நூலகம் அமைய ஆரம்ப காலகட்டங்களில் களிமண் தகடுகளும் பேப்பரஸ் தாள்களும் தான் நம்மளுக்கு பயன்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்போது இப்போ நவீன காலகட்டத்தில் டிஜிட்டல் லைப்ரரி வரைக்கும் வந்தாச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யன் டூரிசம் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு யோசித்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஐஸ் லைப்ரரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எங்கன்னா, சதன் சைபீரியாவில் பைக்கல்ஸ்க்குங்கிற இடத்துல லேக் பைக்கல், அந்த லேக் ஏரி ஓரமாக இதைய உருவாக்கியிருக்காங்க. 200 டன் ஐஸ் பிளாக்ஸ் வச்சு இதையே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஐஸ் லைப்ரரியில் 420 புக்ஸ் இருந்திருக்கு. 1000க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃப்ரேசஸும் இருந்திருக்கு இந்த ஐஸ் வாலில். உலகத்தில் இருக்க பல மக்கள் வந்து அவங்களோட ஃப்ரேசஸும் இந்த செவுத்தில் பொறிக்கப்படணும் அப்படின்னு அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட விருப்பத்துக்கேற்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வாலில் வேர்ல்டில் இருக்க நிறைய லாங்குவேஜஸில் இருக்கிற ஃப்ரேசஸ் எல்லாமே அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை தவிர இன்னமும் நிறைய மக்கள்கள் வந்து அவங்களோட கருத்து வந்து அந்த ஐஸ் வாலில் பொறிக்கப்படணும்னு நினச்சிங்கன்னா, February 28 நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த ஐஸ் லைப்ரரி இருக்கும். அதுக்கப்புறம் சம்மர் ஆயிடுச்சு அப்படின்னா ஐஸ் உருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, February 28 வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து அந்த ஐஸ் லைப்ரரி இல்லதான். ஆனாலும் உலக வரலாற்றில் ஐஸ் லைப்ரரி முதன் முதல் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யாவில் February 7, 2017 இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கும் ஏதாவது தெரியணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.